தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக வன்னி மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட்ட செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் வினோ நோகராதலிங்கம் ஆகியோர் நேற்று மன்னார் மறை மாவட்ட ஆயர் கலாநிதி இம்மானுவல் பெர்னாண்டோ ஆண்டகை சந்தித்து கலந்துரையாடினர். மன்னார் ஆயர் இல்லத்திலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடிய இந்த உறுப்பினர்கள் ஆண்டகையிடம் ஆசியும் பெற்றுக்கொண்டனர். குறித்த கலந்துரையாடலின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தற்போதைய நிலைப்பாடு குறித்தும் ஏனைய விடயங்கள் குறித்தும் விசேடமாக அவதானம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.